ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வனில் காமர்ஸ் பிகாம் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபிஃப்த்து செமஸ்டருக்கு நான் முதல்வனில் என்எஸ்சி அகாடமியோட ஃபின்ப்ரோ கோர்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான ஃபைனல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு தான் இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஃபைனல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் முதல்வன் வெப்சைட் போயிடுங்க, அதாவது போர்ட்டல் டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இது போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சேர்றப்பே உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் இருந்திருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அது ரெண்டுமே கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கொடுத்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெயில் ஐடி கொடுத்தா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு திரும்பி சென்ட் பண்ணி விடுவாங்க. உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்துட்டு அப்போ வர கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் லாகின்னு கொடுத்துருங்க. லாகின்னு கொடுத்தோன்னே இப்போதைக்கு ஆல்ரெடி இது மாதிரி வரும். லாஸ்ட்டாக புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த என்ன ட்ரைனிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கொஷின் இருக்கும். அதில் வந்து ரேட்டிங் கேட்டிருப்பாங்க, ஒன்றுலேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கும். அதில் வந்து ரேட்டிங் கொடுத்துட்டு கீழே வந்து பாக்ஸில் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க ஒரு நாலு இதில், அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் த ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட் ஆனோன்னா இந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு. இது வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரைட் சைடில் டாப் கார்னரில் மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை டச் பண்ணால் உங்களுக்கு இதில் மேண்டட்டரி கோர்சஸ் இருக்கும் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மூணு கோடை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேண்டட்டரி கோர்சஸ் இருக்கும். அந்த மேண்டட்டரி கோர்சஸ் அது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இந்த பேஜ் உங்களுக்கு ஃபின்ப்ரோ அந்த கோர்ஸ் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸோட சிலபஸ் எல்லாமே வரும். இங்கே எதுவுமே பண்ண வேணாம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க, வாட்ச்ங்கிற ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த வாட்ச்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அசஸ் வந்துடும், அதாவது இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஆக்சஸ் கோர்ஸ் வந்தது வந்துடும். அது ஆக்சஸ் கோர்ஸுங்கிறத திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸோட அந்த பேஜ் ஃபுல்லாக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அந்த ஹோம் டேஷ்போர்டு மை கோர்ஸ் பாக்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா டேக் டெஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த டேக் டெஸ்ட்டுங்கிறது வரும் பார்த்தீங்கன்னா, அதில் டேக் எக்ஸாம் இருக்குது. இந்த டேக் எக்ஸாம்ங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைலை டெக்ஸ்டாப் இந்த சைட்டுக்கு வந்து டெக்ஸ்டாப் மோடுக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க. உங்களுக்கு வரும், ஏன்னா ரெண்டு மூணு தான் தெரியும், மீது இந்த டேக் எக்ஸாமுக்கு வந்து கடைசியாக இருக்கனா தெரியாது. அப்படி இருக்கப்போ உங்கள் ப்ரௌசரில் வந்து இந்த மூணு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்டாப் சைட்னு கொடுத்துருங்க. இப்படி நார்மல் மோடில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தெரியாது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்டாப் சைட்னு கொடுத்துட்டு ஃபோனை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த டேக் எக்ஸாம்ங்கிற ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த டேக் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா ரெக்ரூட்மெண்ட் கீழே, அந்த டேக் எக்ஸாம்ங்கிறத நீங்கள் எடுக்கணும். டேக் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு உண்டான அந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும், டேக் எக்ஸாம் கொடுத்தோன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் ரெண்டு இருக்கும், ரெண்டு அசஸ்மெண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் நீங்கள் தொடக்கூடாது. ரெண்டாவதாக ஃபின்ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபின்ப்ரோக்கு இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபின்ப்ரோ என்எஸ்சி இதுக்கு கீழே இருக்கிற இதை தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கணும். ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டைம் ஓடும், ஒரு எட்டு செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்தோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கொஷின் இருக்குது. 30 கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ண சொல்லும். ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது, அதில் எத்தனை கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். நீங்கள் 30 அட்டம்ப்ட் கொஷினில் வந்து 30 கொஷின் காமிச்சுன்னு, நாட் அட்டம்ப்டில் 0 வரணும், அட்டம்ப்ட் கொஷினில் வந்து 13 வந்ததுக்கப்புறம் சப்மிட்னு கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்பி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபினிஷ்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் 6:00 இன்றைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸை முடிச்சுருங்க. ஏதாவது இதில் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி அப்படி இல்லைனா ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க.